டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம் அண்ட் வீக்கெண்டில் ரெண்டு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யார் பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா ஆக்ட்ரஸ் மிஸ் எமி ஜாக்சன் அண்ட் அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். எமி ஜாக்சன் ஆலன் ஜாக்சனுக்கும் மார்கரிட்டா ஜாக்சனுக்கும் 1992 ஜனவரி 31st அன்னைக்கு டக்லஸில் பிறந்திருக்காங்க. இவங்க 2008லேருந்து 2010 வரைக்கும் மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க மிஸ் டீன் வேர்ல்டு காம்படிஷனை 2008 வின் பண்ணியிருக்காங்க அண்ட் மிஸ் லிவர்பூலை 2009 வின் பண்ணியிருக்காங்க. 2010 ஏஎல் விஜய் மெட்ராஸ்பட்டினம்ன்ற படத்தில் எமி ஜாக்சனை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு 17. இவங்க ஷில்பா ஷெட்டியை பிக் பிரதர் நிகழ்ச்சியில் பார்த்ததுக்கப்புறம்தான் பாலிவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2012 டைம்ஸ் ஆஃப் இந்தியா எமி ஜாக்சனை மோஸ்ட் டிசரபிள் உமனாக ஓட் பண்ணியிருக்காங்க. எமி ஜாக்சன் ஃப்ரீயாக இருக்கும் போது அவங்களோட பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இயற்கையும் கிராமப்புறங்களை சுற்றி பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும். மாதத்தில் பாதி நாள் சென்னை இல்லை மும்பையில் இருப்பாங்க, மீதி நாள் லண்டன் அமெரிக்கா யூரோப்புன்னு போயிடுவாங்க. இவங்க 2010 ஃபிலிம் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 17 படம் நடிச்சிருக்காங்க. தமிழில் 8 படம், ஹிந்தியில் 5 படம், தெலுங்கில் 2 படம், கன்னடத்தில் 1 படம், இங்கிலீஷில் 1 படம். இவங்க இம்ரா அர்டின் சூப்பர் உமன் கேரக்டரில் 3வது சீசனில் 9 எபிசோட் டிவியில் நடிச்சிருக்காங்க. இப்போது இவங்க சூப்பர் ஸ்டாரோடு நடித்த 2.0 படம் November 29th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டன் போட்டுட்டு என் மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.